Está merda, não é? நான் வந்து தேனியிலேருந்து இப்போ பெரியகுளம் வந்துட்டேன். இப்போ பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் பஸ்ஸாக தான் இருக்கும் இந்த கும்பகரைக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பஸ் வந்து நான் 3 மணிக்கு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா 4:30 மணிக்கு தான் பஸ் இருக்குது நாங்கள். ஸோ அந்த 4:30 மணிக்கு பஸ்ஸு அதில் போயிட்டு திரும்பி வர்றதுங்களா கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ அது வந்து காலையில் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பஸ்ஸில் போயிட்டு திருப்பி வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் இப்போ ஆட்டோ வந்து கேட்டிருக்கேன். அவங்க வந்து ட்ராப் அப்படின்னாக்கா 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்து திருப்பி கூப்பிட்டு வரதுனா 400 ரூபா சொன்னாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் பேரம் பேசி ஒரு 300 ரூபாய்க்கு பெரிய குளத்துலேருந்து கும்பகரை போயிட்டு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப இங்கே பெரிய குளத்தில் பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டுடுவாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். ஸோ இந்த ஆட்டோவில் தான் போக போகிறேன். ஸோ வாங்க போகலாம். பெருமிட் கிடையாது.
போத்து போற டேம் எங்க வருது? அந்த சைடா இறங்கணும்ல? ஆமா, அது மாதிரி பாலம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுல ஒரு பாலம் பிரியுது. ஆமா, சைடுல பிரியுது. அந்த ரோடு எல்லாம் ஒரே அதான் தண்ணி தான். அங்கிட்டு விழுந்த வரவே அங்கிட்டு சுத்தம் தான் இங்கிட்டு வர இருக்குது. அந்த மேல இருக்க சின்னூர் பெரியூர் நான் சொன்னத வெள்ளகவி. ஆமா, இது பூராமே சுத்தி இருக்குது. அங்கிட்டு போனாலும் கொடைக்கு வந்தோம். வெள்ளகவி சின்னூர் பெரியூர் இருக்கு. சின்னூர் பெரியூர் தாண்டினா வெள்ளகவி வந்துடும். வெள்ளகவி தாண்டினா கொடைக்கு வந்துடும். நடந்து போறதுக்கு அலோ பண்றாங்களா? ட்ரெக்கிங் எப்படி மேல ஏறதுக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கேட்பாங்க. அவங்க வாங்கினா நீங்க யாருக்கு போயிட்டே இருக்கும். இங்கேருந்து கும்பகரை அருவி வந்து 1 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அடுக்கம் 19 கிலோமீட்டர், கொடைக்கானல் 44 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த பெரிய குளத்துலேருந்து அந்த கும்பகரை போகிற அந்த பிரிவு சாலையில் போயிட்டுருக்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேனியிலேருந்து பெரியகுளம் வந்து பெரியகுளத்துலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து இப்போ கும்பகரை கிட்ட வந்துட்டேன். இப்போது நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள், அதாவது கார் ஆகட்டும் அல்லது வேன் பஸ் இதாகட்டும், ஸோ பார்த்தோம் அப்படின்னா கும்பகரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளை வந்து இந்த அருவிக்கிட்ட அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தோம்னா இங்கே நிறைய பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணலாம். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். ஆட்டோனா 30 ரூபா, வேன்னா 50 ரூபா, பஸ்ஸுனா 100 ரூபா, கார்னா 50 ரூபா. ஸோ அப்படின்றது அவங்க வந்து டிக்கெட் சார்ஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ நம்ம இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தனியாக பார்க்கிங் சார்ஜ் எதுவும் கிடையாது. ஆனால் பட் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க போய் கிட்ட அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நம்ம போய் கிட்ட பார்க்கலாம். மேபி நான் வந்தப்போ இப்போது ஆட்டோ விட்டு இறங்கினப்போ ஒரு பேட்டரி கார் இருந்தது. ஸோ அது ஃப்ரீயாக என்ன ஏதுன்றதை நம்ம அந்த பாயிண்ட் போயிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. பொதுவாகவே தமிழ்நாடு அரசு வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாத்துக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம அங்கே கிட்ட போயிட்டு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, கேமராக்கு எதாவது சார்ஜ் பண்ணுறாங்களா, அலோடு உண்டா அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். டிக்கெட்டா சார்?
அங்கே அங்கே எடுக்கணுமா? போட்டோ எடுக்கலாம். இப்போ நாம் இந்த கும்பகரை அருவியை நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம அங்கே வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம உள்ளார போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஸோ அது வந்து பெர் ஹெட்டுக்கு 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த பேட்டரி காரில் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 8 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நம்ம இங்கே வாட்டர் ஃபால்ஸில் வந்து நம்ம சுற்றி பார்க்க முடியும். இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு நடந்து போகிறதுக்கு தூரம் இருக்குது. இது நீங்கள் வந்து பேட்டரி காரில் உங்களால் நடக்க முடியலன்னா பேட்டரி காரில் போகலாம். ஸோ அது எல்லா வசதிகளும் இங்கே ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் 2 பேருக்கு 30 60 ரூபா டிக்கெட் வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி கேமரா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 110 வருது. நடந்து போயிடலாம் சார், 400 மீட்டர்ஸ் தான் இருக்கும், அப்படியே ஜாலியாக அப்படின்னு பார்த்துக்கிட்டே நீங்கள் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பேட்டரி காரில் போகாமல் நடந்து போகிறோம். உங்களுக்கு கை குழந்தைகளோ பெரியவங்களோ இருந்தாக்கா பேட்டரி காரில் நீங்கள் டிக்கெட் எடுத்து கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயே போக முடியும். பொதுவாக சீசன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய தண்ணி வரக்கூடிய ஒரு அருவி தான் இந்த கும்பகரை அருவி. ஆனால் இந்த ஆஃப் சீசனில் மழை பெஞ்சால் தண்ணி வரும். இப்போ நாம் அங்கே டிக்கெட் எடுக்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம், சார் தண்ணி ரொம்ப கொஞ்சமாக வருது சார், சீசன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து செக் போஸ்ட்லேருந்து உள்ளார வரத்துக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம். ஸோ வர்ற பாதை ரொம்ப நீட்டாக இருக்குது, ரெண்டு பக்கமும் முள்வெளியோடு தான் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய உயரெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நடந்து வந்துடலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இந்த கும்பகரையினுடைய ஃபால்ஸுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மலை அப்புறம் உருவாகக்கூடிய நீர் ஊற்றுகளினுடைய ஒரு தொகுப்பாக அடிவாரத்தில் வந்து விழுகிற இடம் தான் இந்த கும்பகரை. இந்த கும்பகரை அப்படின்ற இந்த இடத்துக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன தெய்வங்கள் அனைத்தும் கும்பலாக கூடும் இடம்தான் இந்த கும்பகரை அப்படின்ற பெயரில். கும்பலாக கூடுற இடத்த தான் கும்பகரை அப்படின்னு சொல்லி இதனுடைய பெயர் காரணமாக சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து தண்ணி வந்து சீசன் காலத்தில் தண்ணி அதிகமாக வரும், மற்ற காலங்களில் மழை பெஞ்சால் தண்ணி வரும். இப்போ நான் வந்திருக்கிறப்ப தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போது வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குது. இதே வந்து செப்டம்பர் அக்டோபர் சீசன்லலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நமக்கு வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலம். அதே மாதிரி அந்த கேரளாவில் மழை பெய்யக்கூடிய காலங்கள்லையும் இங்கே அதிகமாக மழை பெய்யும் இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில். அப்போலாம் பார்த்தோம்னா நான் இப்போ இந்த நிற்கிற இடம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வெள்ளமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து மார்ச் ஏப்ரல். ஸோ அதனால்
மழை பெஞ்சா தண்ணி வரும், மழை பெய்யலன்னா தண்ணி வராது. இப்போ கும்பகரை வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாலியாக குத்தாலம் மாதிரியோ பாபநாசம் மாதிரியோ மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எப்போ வேணாலும் தண்ணி வரும், ஜாலியாக ஃபுல்லாக குளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பி வர முடியாது. சீசனில் நிறைய தண்ணி வரும், ஆஃப் சீசனில் மழை பெஞ்சா தண்ணி வரும், மழை பெய்யலன்னா இந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கும், தலையில் ஊற்றுற அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கும். மற்ற காலங்களில் நிறைய தண்ணி வரும். ஸோ இதான் வந்து வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வந்து பார்த்தோம்னா அதுக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு அங்கே வந்து ஒரு சின்ன போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள், இப்போது மழை காலத்தில் எப்படி இப்படி போகும் தண்ணி, ஃபுல்லாக போகிற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க, படி வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸு. இங்கே வந்து குளிக்கலாம். அதேமாரி இந்த தண்ணியோட கொஞ்சம் அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, அங்கே கொஞ்சம் உழுவுது. ஸோ அங்கேயும் குளிக்கிறாங்க, ஆனால் அது அங்கே அவ்வளோ சூப்பரான குளிக்க முடியாது, இங்கே தான் குளிக்கலாம். இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ தான் வந்துட்டு இருக்குது. ஐயா நீங்க இப்போ கும்பகரைக்கு வந்திருக்கீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பாண்டிச்சேரிங்க. பாண்டிச்சேரி, ஓகேங்க. சரிங்க, இது தெரியுமா? ஏற்கனவே வந்துருக்கீங்க? சரிங்க, இது மாதிரி சரிங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்னென்ன வந்திருக்கீங்க? மங்கி பாஸ், திருமூர்த்தி, திருப்பரசு, புள்ளி, மாதத்துக்கு ரெண்டு பேர் வந்துருவீங்க? ரெண்டு பேர் வந்து? ஓ, மாதத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துருவீங்களா? வருஷத்துல பத்து டைம் வந்துடும். இங்க எல்லாம் ஒவ்வொரு பாலத்தா போயிடுவோம். எங்க நல்லா இருக்கு சீசன் அங்க போயிடுவோம். சனி ஞாயிறு போக மாட்டோம், பத்து நாள் எல்லா நாளும் வருவோம். நண்பர் வரத்துக்கு திண்டுக்கல் வருவாரு, மதுரை வருவாரு, பிக்கப் பண்ணிட்டு அப்படியே. சரிங்க, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல எதுங்க ரொம்ப சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்? குற்றாலத்தை தவிர வேற எதுவும் நல்லது கிடையாது. குற்றாலம் தான் நல்லா இருக்கும். சீசன் சேஃப்டில இருந்து எப்படி தெரியும் தண்ணி இருக்கா என்ன ஏது? உங்களை மாதிரி யூடியூப் வச்சதான் தெரிஞ்சுக்குவோம். சரிங்க சரிங்க சரிங்க. இல்ல தெரிஞ்சுக்கோ. அது மாதிரி எல்லாம் இங்க லோக்கல்ல ஆள் இருப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து 40 வருஷமா போயிருக்கோம், 15 வயசுல இருந்து போயிருக்கோம். ஓ, ரூம் ரூம் இருக்கு அவங்களுக்கு கேப்பாங்க, சொல்லிடுவாங்க. சரிங்க, சுருளி எப்படி இருக்கும்? சுருளி வந்து இதே மாதிரி தான், இதே மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். இதே மாதிரி இந்த மோட்டார் கார் இருக்கு, பேட்டரி கார் இருக்கு. ரூம்ஸ் தங்கறது போன்றதுக்கெல்லாம் வெளியில நாம இதுவரைக்கும் இந்த பதிவில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகரை அருவியினுடைய எப்படி வர்றது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ நானும் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு குளியலை போட்டுட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.